கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. எனதருமை கன்னிராசி நேயர்களே, உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நாம அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். 2024 வருஷம் அக்டோபர் மாதத்து பலன்களை பார்க்க போறோம். மாழையபட்சம் கொண்டாடிருக்கோம், அனுஷ்டிச்சிருக்கோம் மாழையபட்சத்தை. இந்த 2ஆம் தேதி மாழையபட்சம் அமாவாசை வருது. மாழையபட்சம் அமாவாசை வருதுன்னா பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை இன்னைக்கு கொடுக்கணும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மிக முக்கியமான இன்னொரு பண்டிகை இந்த மாதம் இருக்கு. அது என்ன பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரிக்கு நம்முடைய இல்லங்களில் கொலு வைக்கணும். நமக்கு நல்ல வசதி இருந்தால் 9 படிகளில் கொலு வைக்கலாம். சார், என்னால் அவ்வளவு பெரிய அளவுக்கு கொலு வைக்க முடியாதுன்னு ஒரு 7 படியில் கொலு வைக்கலாம். அதுவும் என்னால் முடியாது சார் அப்படின்னா ஒரு 5 படியில் கோல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். சார், ஒரு சின்ன லெவலுக்கு சொல்லுங்க எங்கள் அளவுக்கு அப்படின்னு சில பேர் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 3 படியில் கோல் வைக்க. இந்த 2ஆம் தேதி மாழையபட்ச அமாவாசை அன்னைக்கு கலசம் வச்சு, கலசத்தில் பச்சை அரிசி போட்டு, மாவிலை வைத்து, தேங்காயை வைத்து கலசத்தை வச்சு அதில் அம்பாழை ஆவாகனம் பண்ணிடணும். துர்கா லட்சுமி சரஸ்வதியை நீங்கள் வந்து அனுக்கிரகம் பண்ணணும்னு ஆவாகனம் பண்ணிடுங்க. 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அம்பாளுக்கு 9 நாட்கள் நவராத்திரி, சிவனுக்கு 1 நாள் சிவராத்திரி, அம்பாளுக்கு 9 நாள் நவராத்திரி. ஆகவே இந்த நவராத்திரி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுங்கோ. உறவுகள் நட்புகள் அழைச்சு கொண்டாடுங்கோ. எந்த விதமான மன வெறுப்பும் இப்போ வச்சுக்கப்படாது. இந்த சொந்தம் எனக்கு உண்மையா இல்லை, அந்த சொந்தம் எனக்கு பிடிக்கல, அதனால அவளை நான் கூப்பிட மாட்டேன் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இல்லாமல் இருக்கப்படாது. நவராத்திரியில் எல்லோரு மனசும் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை குளிரும். ஸோ உறவுகளை அழைத்து, நட்புகளை அழைத்து, அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து, உங்களால் முடிந்த பரிசு பொருட்கள் கொடுத்து, குலுவில் வாழ பாட சொல்லி கொண்டாடுங்கோ நவராத்திரியை. 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி. எவ்வளோ அற்புதமான நாட்கள் பாருங்கள். வெற்றியை தரக்கூடிய விஜயதசமி, கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி பூஜையின் அற்புதமான நாட்கள். இந்த மாசத்துல 13ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் ஏகாதசி வருது. ஏகாதசி விரதம் இருந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணம் பண்ணினா உடம்புல எந்த வியாதியும் வராது. அதே போல இந்த மாதத்துல 15ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய நாட்கள். இந்த நாளில் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்றது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் விலக்கி நம்மளை காப்பாற்றும். 20ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த விநாயகனை கொண்டாடுவோம், அவனுடைய பாதங்களை பணிவோம், நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் பெருகட்டும். மிக முக்கியமான ஒரு பண்டிகை இந்த மாதம் இருக்கே, நம்ம உற்சாகமா சந்தோஷமா புத்தாடைகள் உடுத்தி இனிப்புகள் உண்டு கொண்டாட போறோமே, அந்த பண்டிகை தீபாவளி பண்டிகை 31ஆம் தேதி இந்த மாதம். நரகாசுரனை வதம் செய்த நாள், அந்த நாளை கொண்டாடுங்க. உங்க குடும்பத்தில் தீபங்களால் உங்கள் வீட்டை அலங்கரிங்க. என்ன தேய்ச்சி குளிஞ்சு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், ஒளி வெள்ளத்தை பாய்ச்சும் அற்புதமான அந்த நாளை கொண்டாடுங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்த்தோம்னா, இந்த மாதம் துவங்கும் போது ரிஷபராசியில குரு பகவான் இருக்கார், மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார், சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்துல சந்திர பகவான் அமர்ந்து மாசத்தை துவக்கிறார். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பவும் பூரத்துக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் வரைக்கும் போவார். கன்னி ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் கேது பகவானும் மாச துவக்கத்துல இருக்கா. இதுல புதன் பகவான் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி அடைய போறார். அவரே 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் பயிற்சி அடைய போறார். துலா ராசியில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைவார்.
அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து 23ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி அடைவார். கும்பராசியில சனி பகவான் மாதம் முழுவதும் அமர்ந்திருக்கார், வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கார். இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்காருன்னு சொன்னேனே, இந்த குரு பகவான் அக்டோபர் 10ஆம் தேதி வக்கர நிலை அடைகிறார். ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் இந்த மாத பலன்களை நம்ம பாதகமான மாதம் அக்டோபர் மாதம் 2024ஆம் வருஷம் அற்புதமான மாதம். காரணம், ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சமாக இருக்க, நம்முடைய ராசிக்கு அதிபதி ஆட்சியாக இருப்பது, உச்சமாக இருப்பது என்பதெல்லாம் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிற போது உங்கள் வாழ்க்கை மிகச்சிறந்த முறையிலே பயணப்படும்னு அர்த்தம். பெரிய வெற்றிகளை நீங்க பெற போறீங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டரா நீங்க இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்துரும். இந்த மாசம் அப்படி இருக்கு. சில பேருக்கு வந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் தாய்நாடு பார்த்து திரும்புவீர்கள். இன்னும் சிலருக்கு வெளியூர்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்பா அம்மா ஒரு ஊர்ல இருப்பா, நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி ஒரு ஊரில் இருக்கு, நீங்கள் ஒரு ஊரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணி சொந்த ஊருக்கு வரக்கூடிய உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிற பக்கம், உங்கள் ஃபேமிலி இருக்கிற பக்கம் வரக்கூடிய யோகம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய போது சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இப்போ இருந்துட்டு இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்ன பண்றார், உங்களுடைய பெருமையை உங்களுடைய புகழை அதிகப்படுத்த போறார். அவர் போய் தனஸ்தானத்தில் 6ஆம் தேதி உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பெருகும். ஒரு யங்ஸ்டரா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். ஒரு வியாபாரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபாரத்துடைய வருமானம் கணிசமாக கூடும். ஏற்கனவே சுக்கர பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார், அவர் தான் தனஸ்தான அதிபதி. பொதுவாக ஒருத்தருக்கு பணத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்கள் வழிபடர். இந்த 3 கிரகங்களுமே வந்து நல்ல பணச்செழிப்பை தரக்கூடியவர்கள். ஒரு வீட்டில் நம்ம வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வாஸ்து பார்க்கும்போது மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது, உங்கள் வீட்டுடைய வடகிழக்கு மூலையை நல்லா வச்சுக்கோங்க, வடக்கு பகுதியை நல்லா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு வீட்டில் வடகிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு பிரச்சனை வரும். வடகிழக்கு பகுதி பாதிப்பு இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண் மக்கள் எப்பவுமே ஒரு மனச்சுமையோடையே இருப்பாங்க. மன அழுத்தம், வேலையில் மன அழுத்தம், குடும்பத்தில் மன அழுத்தம், சிலருக்கு மனச்சிதைவு நோய், அப்படிலாம் பிராப்ளங்கள் இருக்கும். ஆக வடகிழக்கு நன்றாக இருக்கணும். வடக்கு பகுதி நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வீட்டில் செல்வ செழிப்பு வரும். வடக்கிற்கு அதிபதி புதன் பகவான், வடகிழக்கிற்கு குரு பகவான். பொதுவாக செல்வ செழிப்பை தரக்கூடியது சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனாலே எப்பொழுதுமே குரு, சுக்கரன், புதன் இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் புதன் பகவான் நல்லா இருந்தார்னா உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பகவான் நன்னா இருந்தாருன்னா உங்கள் வீட்டில் வாஸ்து வடகிழக்கு பகுதி சரியில்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜோதிடத்தின்படி கிரகங்கள் வலிமையாக இருந்தாலே போதும். அதைத்தான் நான் வாஸ்து பார்க்கும்போது மிக தெளிவாக சொல்கிறேன், ஜாதகத்தில் கிரகம் நன்னா இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறோம். பிரச்சனை இல்லை சார் இருந்துறேன். பிரச்சனை வரக்கூடியவர்களுக்கு கூட கிரகத்தை பலப்படுத்துகிற போது வாஸ்து பிரச்சனையை எளிமையாக தீர்த்தரலாம். போய் வாஸ்துவுக்குன்னு பெரிய செலவுகள் செய்ய வேண்டியது இல்லை. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்தை தரக்கூடிய சுக்கர கிரகம், பணத்தை தரக்கூடிய புதன் கிரகம், பணத்தை தரக்கூடிய குரு கிரகம், மூன்றுமே சப்போர்ட்டாக இருக்கு. ராசிநாதன் புதன் பகவான் உச்சமாக இருந்து பண வருமானத்தை தருவார் அப்படின்னு சொல்றச்சே, நல்லா பண வருமானத்தை தரக்கூடிய குரு பகவான் அதை பார்க்கிறார். அப்போ இன்னும் பணம் பல மடங்காக பெறுகிறது. பணம் பெருக்கம் நன்றாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த புதன் பகவான் சுக்கரனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்க சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்ப இன்னும் கொஞ்சம் பணம் பெருக்கம், அப்ப நல்ல பண வரவு. சில பேர் ரிட்டையர்ட் ஆயிருப்பா, பணம் வரலையேன்னு கவலைப்பட்டு இருப்பா, அரசு துறையில பிற துறைகள்ல அவளுக்கெல்லாம் பணம் வந்து சேரும். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வருவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார். 25th of this month அவர் மூன்றாம் இடத்துக்கு போறார். போன பிறகு உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்துக்கு ராசிநாதன் போய் உட்காருவது உங்களுடைய சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் கல்யாண முயற்சியில் வெற்றி கிடைக்கும், பயணங்களில் வெற்றி கிடைக்கும், படிப்பு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், வியாபார பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ரொம்ப சூப்பராக இருக்கு. பெண்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் இந்த மாதம் 14th அவர் விருச்சிக ராசிக்கு பயணம் செய்வதும் பெண்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையை தரும். நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். புத்தாடைகள் வாங்கி மகிழ்வது, குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களிலே மிகுந்த அக்கறை காட்டுவது, கணவன் மனைவி கிடையிலே ஒரு நல்ல அந்யோன்யம் என்று மிகச்சிறப்பாக இருக்க போகிறது கன்னிராசி பெண்களுக்கு. ஆண்களை பொறுத்தவரை இந்த மாதம் செவ்வாய் பகவான் 10th இடத்திலே இருப்பது ஆண்களுக்கு மிகச்சிறந்த வலிமையை கொண்டு வந்து கொடுக்கும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வேலை வாய்ப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக இருக்கும். பல ஆண்களுக்கு இந்த மாதம் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் நலத்தில் இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் சிலர் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள். இதில் ஆண் மக்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இந்த மாதம் சாலை குமரன், திருநெல்வேலி சாலை குமரனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். இந்த பதிவில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொல்லியிருக்கேன். எங்கள்கிட்ட நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கோம். அதில் தொடர்பு கொண்டு சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் நேரடியாக ஜோதிடம் பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து உங்களுடைய பெயர், நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.